இப்போ பவுலுக்கு முன்னால பிரசங்க மன்றருக்கு போய் போட வந்திருக்கிறாரு. நம்ம ஆளை கொண்டு விட்டனா என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? ஃபெலிக்ஸ், நீ தான் அடுத்த ரோமாபுரியில இருக்க போற ராயன். தேவன் எனக்கு வெளிப்படுத்துறாரு, நீ தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிருப்பான். நீ தான் ராயனுக்குன்னு. ஏன்னா அவனும் ப்ராபசியை நம்புதான். ஆனா பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனத்த வாசிங்க. நீதியையும் நீதியை இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தை இனி வரும் நியாய தீர்ப்பையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, நம்ம ஆளை விட்டா போதும் அடி பின்னி கலட்டிடுவாரு பவுல். ஏய், இதான் சான்ஸ். வந்திருக்கியா சுவிசேஷம் கேட்கணும்னா, சுவிசேஷத்தில் நீ ஏத்துக்கொள்ளனா முதல்ல நல்லா கவனி. நீதி, நியாயம், இச்சை அடக்கம், அத்தனையும் முதல்ல சிலுவையில் அரைஞ்சாதான்ப்பா இந்த இயேசுவுக்கு நீ ஊழியக்காரனாக அல்லது சீஷனாக மாற முடியும். நம்ம ஆளுனா சினிமாக்காரனை கூட்டி வச்சு நடுவில் மேடல் நிறுத்தி, இவருக்கு இன்னும் அநேக கால் சீட்டுகள் கிடைப்பதாக. நடிகையே, உனக்கு இன்னும் அநேக படங்களிலே வாய்ப்பு கிடைப்பதாக கத்தர் சொல்கிறார். இதுக்கு வேற கத்தர் எந்த கத்தர்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றாங்க? இன்னொரு 10 பேரோட அம்மனம ஆடு. இதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான்சென்ஸ், whoever it may be. எந்த தீர்க்க தரிசியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இஃப் இட் இஸ் ராங், ராங். எஸ், ஒரு உபச்சாரியை கூப்பிட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னா உனக்கு நிறைய கஸ்டமர்கள் கிடைப்பார்களாக. இப்போ ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்கா, 10 பேர் வரணும். இது என்ன ஆசீர்வாதம், இது என்ன ஆசீர்வாதம். இதை பத்திரிக்கையில் வேற எழுதுறாங்க. அவனும் எழுதுறான் சாட்சி, நான் எனக்கு கால் சீட்டே இல்லாமல் இருந்தது. சகோதரன் கைவெத்தி ஜெபித்த போது சொன்னார், கத்தரவனுக்கு கால் சீட்டாய் தருகிறார். ஏதாவது ஒரு விபச்சாரி மனம் திரும்பினான என்ன சொல்லணும்? ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? கல் எறிய மாட்டாரு, இனி பாவம் செய்யாத, இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை பேரோட படுத்து உறங்கிட்ட, இனி எஸ் அமென். அது ஏசுயா, ஏசு சொன்னார்னா சகைவே, இதுவரைக்கும் அநியாயமா வாங்கிட்டேன், பரவாயில்ல. அவனே சொல்லிடுவான், பாதியை ஏழை கொடுத்துருவேன், மீதியை நாலத்தனையா திரும்ப கொடுவேன். ஏன்னா தெரியாம வாங்கினதெல்லாம் கொடுத்துருவேன் ஏழைக்கு, மீதியை தெரிஞ்சவங்கிட்டலாம் நாலத்தனையா கொடுத்துருவேன். அதான் யார் ரட்சிப்பு? அது நக்மாவா இருக்கட்டும், வேற எந்த அம்மாவா இருக்கட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மைண்ணா. நான் சினிமா தொழில விட்டேன்னு சொல்லணும். நான் இங்கேயும் டான்ஸ் ஆடுவேன், இவர் கூடயும் டான்ஸ் ஆடுவேன். இயேசு கூட டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் இல்லைன்ற நக்மாவை கூப்பிடுறோம். ஐயா தமிழகமே, நீ தவறு செய்கிறாய். இப்படிப்பட்ட ஊழியர்களை நான் எதிர்க்கிறேன். அது யாரா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இந்து குடும்பத்தில் வந்தா உடனே தூக்கி தலையில வச்சிருவான், சினிமா உலகத்தில் வந்தா உடனே தூக்கி அவன் ஓடிய போயிருவான். என்ன பவுல் அப்படி இல்லையா? நான் அவருக்கு ஸ்தான அதிபதி, அதனால நீதியையும் இச்சை அடக்கத்தையும் நான் பேசுவேன். ஃபெலிக்ஸுக்கு பயம் வந்துட்டு, கைகாலெலாம் கிட்டுக்கிட்டு நடந்தது. பவுலே நீ போகலாம், இன்னொரு நேரம் வந்து பார்க்குறேன், ஏன்னா இங்கே ஆட்டம், அடிக்கிற அடியில் கால் நடுங்கணும். அல்லேலூயா.